ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா பேருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபில் பாருங்க. ஸோ அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை பார்த்தா ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஐடி கேட்டிருந்தா, இந்த மாதிரி ஒரு ஐடி இருந்தால் சொல்கிறா, நான் வந்து வாங்கிக்கிறேன் சொல்லி சொல்லியிருந்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி பாஸ்வேர்ட்லாம் அனுப்பிட்டு, ஏன்டா ஐடி வந்து ஹேக் பண்ணேன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக வந்து அனுபவம் இல்லை, ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராங்க்லாம் பண்ண அவ்வளோவா அனுபவம் இல்லை. ஸோ என்னமோ ஏதோ நான் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, ஒரு சமையான ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கூட வர பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டேய் சிவா, என்ன ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டே? என்னடா சொல்ற நீ, ஏதாச்சும் லூசாடா பேசாத. என்ன ஐடி வேணும் சொல்லி சொல்லியிருந்தேன், நான் ஐடி பாஸ் உனக்கு வந்து அனுப்பிருந்த. என்ன நான் ஐடி ஹேக் பண்ணிட்டேன்? ஏய் அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா. ஏய் நீ என்ன சொல்லு? ஏய் உண்மையிலதான்டா. ஏய் நான் ஐடி கிடையாது, என் ஃப்ரெண்டோட ஐடி தான். ஃப்ரெண்டோட ஐடியா? ஏய் நான் ப்ராமிஸ் எதுவும் பண்ணலடா. நான் பண்ண ஒன்று சொல்ல மாட்டேன். நான் அந்த ஐடி நீ அனுப்புனதோட அப்படியே வச்சிருக்கேன். நான் பார்க்கவும் இல்ல, எதுவும் உள்ள போய் எதுவும் பண்ணவும் இல்ல. டேய் என்னடா டேய், உன்னை நம்பி நான் குடுத்தேன் பத்தியா? என்ன சொல்ல முடியாது டேய். உண்மையாண்டா, நான் ஏதாச்சும் பண்ணி நான் சொல்ல மாட்டேனாடா. டேய் உண்மையில இல்லடா. டேய் அவங்க என்ன போன் பண்ணி எனக்கு வந்து ஐடி வேணும் ஐடி வேணும் சொல்லி அவன் சொல்லிட்டே தாண்டா, என்ன போட்டு வந்துட்டே காண்டாதே. டேய் உண்மையில அப்படி பண்ணா அவன் சொல்ல மாட்டேனா? பிரகாஷ், நான் உண்மையில எதுவும் பண்ணல. ஏன் நான் பண்ணிருந்தா உண்டு சொல்ல மாட்டேன்னா கேக்குறேன். நான் உள்ள போய் எதுவும் பாக்கவும் இல்ல. நீ அனுப்புனது கூட நான் பண்ணல. பிளீஸ் திட்டுவானே, நீ ரொம்ப சென்சிட்டிவ், க்ளோஸ் பண்றாவே. உண்மையிலேயே உண்மையிலேயே பிரகாஷ், நான் எதுவும் பண்ணல. நான் பண்ணிருந்தா உண்டு சொல்ல மாட்டேனா? வேற எதுவும் இல்ல. நீ வந்து நம்ப என்னையெல்லாம் நம்ம வச்சு பழைய தடிச்சிட்டு பாத்தியா? பிரகாஷ் பிரகாஷ், நான் பண்ணல. நான் பண்ணிருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நீங்க ஐடி இது பண்றேன் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் பாத்து, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினதோட சரி, நான் எதுவும் பார்க்க கூட இல்ல. அவனால என்ன பண்ணிருந்த நீங்க? நான் அந்த ஐடி நான் பார்க்க கூட இல்ல. நான் என் ஐடியே நான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இல்லடா, உன்னை நம்பி நான் ஐடி பாஸ் அனுப்புனேன். அவன் வந்து இன்னும் அந்த வீடியோ அனுப்பவே இல்லை. ஐடி பாஸ் மட்டும் தான் அவன் வந்து அனுப்புறான். சரி, அது அப்படியே அனுப்பட்டும். நீ வந்து பாப்ப, நீ வந்து பண்ண மாட்டேன். உன்னை நம்பி எல்லாம் அனுப்புனேன் பாத்தியா? டேய் அதுக்கு முன்னாடியெல்லாம் அது வந்து நல்லா ஓப்பன் ஆயிடுச்சுடா. நீ லாகின் பண்ண எப்பலா உன வந்து கொடுத்தேனா அப்பவே அது உள்ள போக மாட்டேறாது. உண்மையிலேயே பிரகாஷ், நான் நீங்க வேணாலும் என் போனை வேணா செக் பண்ணி பாருங்க பிரகாஷ். உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல. என் ஐடியில தான் இன்ன வரையும் இருக்கு. நீ அப்படியேதான் வச்சிருக்கேன்.
நீங்க தேவையாடா உனக்கு ஐடி வேணும்னா நீ ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோ இல்லன்னா உன் பிரின்சர்ல வாங்கிக்கோ. எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற நீ நான் கிடையாது சரிங்களா? நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்க நான் போய் நான் இது பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, நான் தப்பு பண்ணாதே இருக்கட்டும், நீ வச்சுக்கிறேன் சரிங்களா? நான் அந்த காசை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். எவ்வளவு பிரைஸ் நீங்க கேட்டுருங்க, நான் அதை கொடுத்துறேன் சரிங்களா? தயவு செஞ்சு இனிமேல் நீங்க என்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்காதீங்க, என்னோட கான்டாக்ட் டெலிவரி பண்ணிடுங்க சரிங்களா? இது ஒரு பிராங்க் ஷோ தான், ஓகேவா? பிராங்க் ஷோவா? ஆமாடா, உண்மையில அதாவது